சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. இந்த பகுதியின் தலைப்பு இந்திய பயணம். பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரிடமிருந்தும் பிரிந்து தனியாக வாழ வேண்டும், எந்த இடத்திலும் நிலையாக தங்காமல் சஞ்சரித்து கொண்டே இருக்க வேண்டும், கைத்தடி கமண்டலம் இரண்டை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆன்மா ஒன்றையே துணையாக கொள்ள வேண்டும், ஒரு துறவி இப்படி வாழவே விரும்புவான். சுவாமிஜியின் எண்ணமும் அதுவாகத்தான் இருந்தது. அத்தகைய ஒரு வாழ்க்கைக்காக ஏங்கினார் அவர். ஆனால் அவர் தனியாக செல்வதற்கு சகோதர சீடர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, புறப்பட எண்ணும் போதெல்லாம் ஏதேதோ தடைகள் தோன்றின. ஒருமுறை புறப்பட எண்ணிய போது கடுமையான காய்ச்சல் வந்தது. ஜன்னி கண்டு நாடி துடிப்பு மிகவும் குறைய தொடங்கியது. அவர் இறந்துவிடப் போகிறார் என்று பயந்து பிரேமானந்தர் ஓவென்று அழ ஆரம்பித்தார். பேச இயலாத நிலையிலும், "அல்லாதே பாபுராம், நான் செய்ய வேண்டிய பணி ஏராளம் உள்ளது. அதன் பரிமாணத்தை இப்போதுதான் நான் உணர ஆரம்பித்திருக்கிறேன். அந்த பணி முடியும் வரை நான் சாகமாட்டேன்" என்றார். மருந்துக்களாலும் சகோதர துறவியரின் அன்பான சேவைகளாலும் அவரது உடல்நிலை படிப்படியாக சீரடைந்தது. அதன் பிறகு சகோதர சீடர்களிடம் பலவாறாக பேசி அவர்களின் சம்மதத்தை பெற்று பயணத்திற்கு தயாரானார். 1888 நடுப்பகுதி வரை சுவாமிஜி அருகிலுள்ள ஆன்பூர் போன்ற இடங்களுக்கு ஓரிரு முறை சென்று வந்தார். நீண்ட தூரம் எங்கும் போகவில்லை. 1887 கோடை காலத்தில் அவருக்கு சிறுநீரக கோளாறு ஏற்பட்டது. அப்போது சகோதர துறவிகளின் வேண்டுகோளுக்கிணங்க வைத்தியநாதம் போன்ற இடங்களுக்கு சில காலம் சென்று தங்கினார். நீண்ட பயணமாக அவர் சென்ற முதல் இடம் வாரணாசி என்று அழைக்கப்படுகின்ற காசி. வருணை, அசி என்ற இரு நதிகளுக்கு இடையே அமைந்துள்ள புண்ணிய தலம் இது. உலகின் தலைவன் என்று பொருள்படுகின்ற விஸ்வநாதர் என்ற பெயரில் சிவபெருமான் இங்கே எழுந்தருள்கிறார். உலகை காக்கும் உமையன்னை அன்னபூரணி என்ற பெயரில் எழுந்தருளி உலகிற்கெல்லாம் உணவூட்டி காத்து வருகிறாள். மகாஸ்மசானம், அதாவது பெரும் சுடுகாடு என்று இந்த இடம் அழைக்கப்படுகிறது. இங்கே இறப்பவர்களுக்கு எல்லாம் உயர்கதி கிடைப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இங்கே தங்கி தவத்திலும் ஆன்ம சாதனைகளிலும் ஈடுபடுவது மிகுந்த பலனை தரும் என்பது நம்பிக்கை. சுவாமிஜியும் தமது பரிவிராஜக வாழ்க்கையை, அதாவது பயண வாழ்க்கையை இங்கிருந்து ஆரம்பித்தார். பிரேமானந்தர், ஸ்ரீராமகிருஷ்ணரின் இல்லற சீடரான பக்கீர் பாபு ஆகியோருடன் காசிக்கு சென்றார் சுவாமிஜி. அங்கே சுமார் ஒரு வார காலம் தங்கியிருந்தார். புனித கங்கை, புத்தரும் சங்கரரும் போதித்த இடங்கள், எண்ணற்ற கோயில்கள், இறைவன் புகழ் பாடுவதும் ஜெப தபங்களில் ஈடுபடுவதுமாக இருந்த துறவியர் கூட்டம் எல்லாம் சுவாமிஜியை பரவசத்தில் ஆழ்த்தின. காசியின் அழகிய கோயில்களுள் ஒன்று துர்கா கோயில். ஒரு நாள் அங்கே சென்று தேவியை தரிசித்துவிட்டு ஓர் ஒற்றையடி பாதை வழியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார் சுவாமிஜி. ஒரு பக்கம் பெரிய குளம், மறுபக்கம் உயர்ந்த மதில் சுவர். அந்த பாதை வழியாக அவர் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு குரங்கு கூட்டம் அவரை எதிர்த்தது. சுவாமிஜியின் வேகம் தடைபட்டது. அவர் முன்னேற தயங்கினார். அவர் பின்வாங்குவதை கண்டதும் குரங்குகள் அவரை நோக்கி முன்னேறின. சுவாமிஜி திரும்ப ஓட தொடங்கினார். குரங்குகள் விடாமல் துரத்தின. அவரது வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அவையும் விரைந்து முன்னேறி அவர் மீது விழுந்து கடிக்கத் தொடங்கின. இனி சமாளிக்க முடியாது என்று தளரும் நிலைக்கு வந்துவிட்டார் அவர். அப்போது வயதான துறவி ஒருவரின் குரல் கேட்டது. "நில், எதிர்த்து நில், மிருகங்களை எதிர்த்து நில்." இந்த வார்த்தைகளை கேட்டதும் சுவாமிஜியிடம் ஒரு புத்துணர்ச்சி பரவியது. ஓடிக்கொண்டிருந்தவர் நின்றார். உறுதியாக நின்று குரங்குகளை வெறித்து பார்த்தார். அவ்வளவுதான், அவை பின்வாங்கத் தொடங்கின. சுவாமிஜி முன்னேற தொடங்கியதும் அவை திரும்பி ஓடலாயின. இந்த நிகழ்ச்சி சுவாமிஜியின் மனத்தில்
ஆழமாக பதிந்தது. இயற்கை வேகங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்த்து நிற்க வேண்டும், அவற்றிற்கு ஒருபோதும் பணிந்துவிடக்கூடாது என்பதை சுவாமிஜி இந்த நிகழ்ச்சியிலிருந்து கற்றுக்கொண்டார். அவரது பல சொற்பொழிவுகளில் இந்த நிகழ்ச்சியிலிருந்து அவர் கற்றுக்கொண்ட படிப்பினையின் தாக்கம் இருப்பதை காணலாம். காசியில் வாழ்ந்த நாட்களில் பல துறவியரையும் அறிஞர்களையும் சுவாமிஜி சந்தித்தார். அவர்களுள் முக்கியமானவர்கள் இருவர், ஒருவர் திரையலிங்க சுவாமிகள், மற்றொருவர் பாஸ்கரானந்தர். பெரிய மகானாக மதிக்கப்பட்டவர் திரையலங்க சுவாமிகள். ஸ்ரீராமகிருஷ்ணர் 1868 ஜனவரியில் காசிக்கு சென்றிருந்தபோது அவரை கண்டு, இவரிடம் உண்மையான பரமஹம்சருக்குரிய அறிகுறிகள் அனைத்தும் காணப்படுகின்றன என்று கூறியதுண்டு. மணிகர்ணிக்கை கட்டத்தில் வாழ்ந்த இவரை சுவாமிஜி சந்தித்தார். திரையிலங்க சுவாமிகள் எதுவும் பேசுவதில்லை, மௌனமாக இருக்கிறார். அதற்காக அவர் உபதேசம் எதுவும் செய்யவில்லை என்றாகாது. அவரது மௌனமே ஓர் உபதேசம்தான் என்று பின்னாளில் அவரை பற்றி கூறினார் சுவாமிஜி. பாஸ்கரானந்தர் தமது கல்விக்காகவும் தவ வாழ்க்கைக்காகவும் மிகவும் மதிக்கப்பட்டவர். பொதுவாக ஆடையின்றியே வாழ்ந்தார். அவரையும் சுவாமிஜி சந்தித்தார். சுவாமிஜியின் தெய்வீக பொலிவை கண்ட பாஸ்கரானந்தர் அவரை அன்புடன் வரவேற்றார். இருவரும் பல விஷயங்களை பேசினர். அப்போது பாஸ்கரானந்தர், காமத்தையும் பணத்தாசையும் முற்றிலுமாக யாரும் துறக்க முடியாது என்று கூறினார். அதற்கு சுவாமிஜி, சுவாமி அது எப்படி? அவற்றை முற்றிலும் துறந்த எத்தனையோ பேர் உள்ளார்கள். ஒரு துறவியின் வாழ்க்கையும் லட்சியமும் அதுவே அல்லவா? காமத்தையும் பணத்தாசையும் வேறுடன் களைந்த ஒருவரை நானே பார்த்திருக்கிறேன் என்றார். அதற்கு பாஸ்கரானந்தர் மென்மையாக சிரித்துவிட்டு, நீ சிறுவன், உனக்கு என்ன தெரியும் என்றார். இதை கேட்ட பிறகு சுவாமிஜியால் சும்மா இருக்க முடியவில்லை. காமத்தையும் பணத்தாசையும் வென்று வாழ்ந்த ஸ்ரீராமகிருஷ்ணரின் பெரு வாழ்க்கை சுவாமிஜியின் மனத்தில் நிழல் ஆடியது. அதனை எடுத்து கூறி உணர்ச்சி பொங்க தமது கருத்துக்களை வெளியிட்டார். அவரது உணர்ச்சி பெருக்கை கண்ட பாஸ்கரானந்தர் அருகில் இருந்தவர்களிடம், ஓ, இவனது நாவில் கலைமகள் நடமாடுகிறாள், இவனது மனம் ஒரு பேரொளி போல் விளங்குகிறது என்று கூறினார். சுமார் ஒரு வார காலம் காசியில் தங்கிவிட்டு திடீரென்று வராக நகர் மடத்திற்கு திரும்பினார் சுவாமிஜி. சில நாட்கள் சகோதர துறவியருடன் கழித்துவிட்டு மீண்டும் தனிமை வாழ்க்கையை நோக்கி புறப்பட்டார். மீண்டும் காசிக்கு சென்றார் சுவாமிஜி. தமது சகோதர துறவியான சுவாமி அகண்டானந்தரின் மூலம் அங்கே பிரமததாஸ் மித்ரர் என்ற சமஸ்கிருத அறிஞருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு சுவாமிஜிக்கு கிடைத்தது. அவர்கள் இருவருக்கிடையே தோன்றிய நட்பு நீண்ட காலம் நீடித்தது. சாஸ்திரங்களில் தமக்கிருந்த சந்தேகங்கள் பலவற்றை நேரிலும் பின்னாளில் கடிதத்தின் மூலமும் பல முறை சுவாமிஜி அவரிடம் தெரிவித்து தெளிவு பெற்றார். காசியிலிருந்து அயோத்தி, லக்னோ வழியாக ஆக்ரா சென்றார் சுவாமிஜி. முகலாயரின் கட்டிடங்களும் நினைவு சின்னங்களும் சுவாமிஜியின் கலை உணர்வை வெகுவாக தூண்டின. குறிப்பாக தாஜ்மஹாலின் பேரழகு அவரை மிகவும் ஆக்கிரமித்தது. பல முறை சென்று பல கோணங்களில் அதனை கண்டு ரசித்தார் அவர். அற்புதமான இந்த கலைப்படைப்பின் ஒவ்வொரு சதுர அங்குலத்தையும் பார்த்து புரிந்து கொள்ள ஒரு நாள் வேண்டும். முழுமையாக இதனை அறிந்து கொள்ள குறைந்தது 6 மாதமாவது ஆகும் என்று கூறுவார் சுவாமிஜி. ஆக்ராவிலிருந்து பிருந்தாவனத்திற்கு புறப்பட்டார் சுவாமிஜி. கடைசி 30 மைல்கள் அவர் நடந்தே செல்ல வேண்டியிருந்தது. பிருந்தாவனத்தை அடைய இன்னும் 2 மைல்களே பாக்கி இருந்தன. பசியும் களைப்பும் மேலிட நடந்து சென்று கொண்டிருந்தார் சுவாமிஜி. வழியில் ஒருவன் சாலை ஓரமாக அமர்ந்து ஹூக்கா என்று அழைக்கப்படும் புகையிலையை புகைத்துக் கொண்டிருந்தார். சற்று புகையிழுத்தால் ஓர் உற்சாகம் பிறக்கும் என்று எண்ணிய சுவாமிஜி அவரிடம் சென்று தமது விருப்பத்தை தெரிவித்தார். அதற்கு அவன், அது எப்படி சுவாமிகளே முடியும், நான் ஒரு தாழ்ந்த ஜாதி, என் ஹூக்காவில் நீங்கள் புகைப்பிடிப்பதா என்று கேட்டான். உண்மைதானே, இவனது ஹூக்காவில் நான் புகைப்பிடிப்பதா என்று எண்ணி அங்கிருந்து நடக்கத் தொடங்கினார் சுவாமிஜி. சிறிது தூரம் சென்றார் உடனே சட்டென்று
அவரது மனத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. என்ன, நான் ஒரு துறவி, ஜாதி உணர்வு குலப்பெருமை அனைத்தையும் விட்டுவிடுவதாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டவன். ஒரு கணத்தில் இப்படி என்னை மறந்துவிட்டேனே என்ற இந்த எண்ணம் எழுந்ததும் வெட்கத்தால் தலை குனிந்தார் சுவாமிஜி. விரைந்து சென்று அவனை அணுகி, சகோதரா, நான் புகைப்பிடிக்க ஏற்பாடு செய் என்று கேட்டார். அந்த மனிதன் மீண்டும், சுவாமிஜி, நீங்கள் ஒரு துறவி, நானோ தீண்டத்தகாதவன் என்று கூறினான். சுவாமிஜி இப்போது தெளிவாக இருந்தார். அவனது மறுப்புகளை பொருட்படுத்தாமல் அவனது ஹூக்காவில் புகைப்பிடித்த பிறகே அங்கிருந்து புறப்பட்டார். தவறுவதோ பிறழ்வதோ குற்றமல்ல, தவறென்று உணர்ந்தால் அதனை திருத்திக் கொள்வதுதான் முன்னேறும் வழி. வாழ்க்கை நம்முன் கொண்டு வருகின்ற அனைத்து சூழ்நிலைகளையும் நாம் சரியாக எதிர்கொள்வது சாத்தியமல்ல, ஆனால் அனைத்திலிருந்தும் படிப்பினையை பெற்றுக்கொள்வது சாத்தியம். படிப்பினை பெறவும் வேண்டும், அப்போதுதான் வாழ்க்கையில் முன்னேறி சென்று இலக்கை அடைய முடியும். 1888 ஆகஸ்டில் பிருந்தாவனத்தை அடைந்தார் சுவாமிஜி. பலராம் போஸ் பிருந்தாவனத்தில் கட்டியிருந்த காலா பாபுவின் குஞ்சம் என்று அழைக்கப்படுகின்ற கிருஷ்ணர் கோயிலில் தங்கினார். கண்ணன் தனது தெய்வீக லீலைகளை புரிந்ததும், கண்ணனின் பேருணர்வுகளில் திளைத்த கோபியர் வாழ்ந்து கழித்ததும், சைத்தன்யர் மற்றும் அவரது சீடர்கள் பக்தியை வளர்த்ததும் இந்த மண்ணில்தான். நரேன் பார்வைக்கு ஒரு ஞானியைப் போல் தோன்றினாலும் அவன் உள்ளத்தில் ஒரு பக்தன், மென்மையான உள்ளம் படைத்தவன் அவன் என்று கூறுவார் ஸ்ரீராமகிருஷ்ணர். பக்தியின் விளைநிலமான பிருந்தாவனத்தில் சுவாமிஜியின் பக்தி உணர்வுகள் கிளர்ந்தெழுந்தன. ஒரு சாதாரண பக்தனைப் போல் அங்குள்ள புண்ணிய தீர்த்தங்களில் குளிப்பதும், மலைகளை வலம் வருவதும், ஜப தபங்களில் ஈடுபடுவதுமாக நாட்களை செலவிட்டார் அவர். பிருந்தாவனம் கண்ணனுக்கு உரியது என்றாலும் அங்கே அரசாட்சி செய்பவள் ராதை. கண்ணனுக்காக தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஈந்து அவன்மயமாகவே ஆகி பக்திக்கு இலக்கணம் வகுத்தவள் அவள். பிருந்தாவனத்தில் உள்ள பக்தர்கள் கூட கண்ணனின் பெயரை சொல்லாமல் ராதே ராதே என்றுதான் கூறுகிறார்கள். ஒருநாள் சுவாமிஜி கோவர்த்தன மலையை வலம் வந்து கொண்டிருந்தார். யாரிடமும் உணவை யாசிக்க கூடாது, தானாக வருவதை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டிருந்தார் அவர். முதல் நாள் மதிய வேளையிலேயே அவருக்கு நல்ல பசி எடுத்தது. திடீரென்று பெருமழை பெய்ய தொடங்கியது. பசியும் மழையின் தீவிரமும் சேர்ந்து அவர் மயங்கி விழும் நிலைமைக்கு சென்று விட்டார். எனினும் யாரிடமும் உணவு கேட்கவில்லை, மழையையும் பொருட்படுத்தாமல் நடந்து கொண்டிருந்தார். திடீரென்று பின்னாலிருந்து யாரோ அவரை அழைப்பது கேட்டது. ஆனால் அதை கேட்டது போல் காட்டிக்கொள்ளாமல் தொடர்ந்து நடந்தார் சுவாமிஜி. அழைத்த குரல் அவரை நெருங்கியது. வந்தவன் ஒரு பக்தன். சுவாமிஜி, உங்களுக்கு உணவு கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிடுங்கள் என்று கூறியபடியே அவன் அவரை பின்தொடர்ந்தான். இது உண்மையிலேயே ராதையின் கருணைதானா என்பதை அறிய விரும்பிய சுவாமிஜி தம்மால் முடிந்த அளவு வேகமாக நடக்கலானார். பக்தனும் விடவில்லை. ஒரு மைல் தூரம் நடந்த பிறகுதான் அந்த பக்தனால் சுவாமிஜியை நெருங்க முடிந்தது. அவர் முன்பு வந்து வணங்கிய அவன் தன் விருப்பத்தை தெரிவித்தான். சுவாமிஜியும் ராதையின் கருணை பெருக்கை நினைத்து கண்ணீர் பொங்க, ஜெய் ராதே ஜெய் கிருஷ்ணா என்று கூறியவாறே அந்த உணவை ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் சுவாமிஜி ராதா குண்டத்தில் குளிக்க சென்றார். அந்த நாட்களில் அவர் ஒரு கௌபீனம் மட்டுமே அணிந்திருந்தார். அவரிடம் மாற்று துணி கூட கிடையாது. அந்த கௌபீனத்தை துவைத்து உலர வைத்துவிட்டு குளிப்பதற்காக நீரினுள் இறங்கினார். குளித்துவிட்டு கரையேறி பார்த்தார், கௌபீனத்தை காணவில்லை. சுற்றுமுற்றும் தேடினால் மரத்தில் ஒரு குரங்கு அதை கையில் வைத்து கொண்டு அமர்ந்திருந்தது. குரங்கிடமிருந்து துணியை சுலபமாக பெற முடியுமா? அவரிடம் வேறு துணியும் இல்லை, எப்படி ஊருக்குள் செல்வது? சுவாமிஜியின் கோபம் ராதையிடம் திரும்பியது. ராதே, நான் ஊருக்கு போக முடியாது, எனவே காட்டிற்குள் போகிறேன், அங்கேயே கிடந்து பசியிலும் பட்டினியிலும் வாடி சாகப் போகிறேன் என்று எண்ணியபடி
விரைந்து காட்டிற்குள் நடக்கலானார். இங்கேயும் விரைந்து வந்தான் ஒரு பக்தன். அவனது கையில் புத்தம் புதிய காவி துணி ஒன்று இருந்தது. அதனை சுவாமிஜிக்கு அளித்தான் அவன். கண்ணீர் மல்க அதனை பெற்றுக்கொண்டார் சுவாமிஜி. திரும்பி குளக்கரைக்கு வந்தால் ஆச்சரியம், சுவாமிஜியின் கௌபீனம் அவர் போட்ட இடத்திலேயே கிடந்தது. இறைவனையே பற்றிக்கொண்டு வேறு எந்த ஆதரவுமின்றி வாழ்கின்ற ஒருவனுக்கு இத்தகைய நிகழ்ச்சிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அவை அவனது நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றன. காட்டிலும் மேட்டிலும் கடலிலும் மலையிலும் குன்றிலும் குகையிலும் எங்கு வாழ்ந்தாலும் எங்கு சென்றாலும் இறையருள் தன் மீது உள்ளது. அந்த அருள் தன்னை எந்த நிலையிலும் காக்கும் என்பதை இந்த நிகழ்ச்சிகள் அவனுக்கு நிதர்சனமாக்குகின்றன. முன்னிலும் தீவிரமாக அவன் ஜப தபங்களில் ஈடுபடுகிறான். பிருந்தாவனத்திலிருந்து ஹரித்வாரை நோக்கி புறப்பட்டார் சுவாமிஜி. பசியும் களைப்பும் மேலிட அவர் ஹத்ராஸ் ரயில் நிலையத்தில் அமர்ந்திருந்தார். அங்கே ரயில் நிலைய துணை அதிகாரியாக இருந்தவர் சரத் சந்திரகுப்தர். பழகுவதற்கு இனியவர், நல்லவர், உடல் உறுதி படைத்தவர். அவர் சுவாமிஜியை கண்டதும் அவரிடம் ஈர்க்கப்பட்டார். இனம் புரியாத சக்தி ஒன்று தம்மை சுவாமிஜியிடம் ஈர்ப்பதாக அவர் உணர்ந்தார். எனவே நேராக அவரிடம் சென்று, சுவாமிஜி பசியாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். சுவாமிஜியும் ஆம் என்று கூறினார். என் வீட்டிற்கு வாருங்கள் என்று அழைத்தார் அவர். நான் வந்தால் நீ என்ன தருவாய் என்று ஒரு சிறுவனின் குதூகலத்துடன் கேட்டார் சுவாமிஜி. ஓ என் அன்பரே, என் இதயத்தையே பிழிந்து இன்சுவை பண்டம் செய்து தருவேன் என்ற பாரசீக பாடல் ஒன்றை பதிலாக கூறினார் சரத். இந்த பதிலால் மிகவும் மகிழ்ந்த சுவாமிஜி சரத்தின் வீட்டிற்கு சென்றார். சுவாமிஜிக்கு நல்ல விருந்து படைத்து மகிழ்ந்தார் சரத். அன்றைய வேலை முடிந்த பிறகு சரத் சுவாமிஜியின் அருகில் வந்து, சுவாமிஜி எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சுவாமிஜி, உனக்கு ஞானம் வேண்டுமானால் உன் அழகிய முகத்தில் சாம்பல் பூசிக்கொள், இல்லாவிட்டால் என்னை விட்டுவிடு என்று கூறினார். சரத் ஒரு கணமும் தயங்கவில்லை. நேராக சமையலறைக்கு சென்று அடுப்பிலிருந்து சாம்பலை எடுத்து முகம் முழுவதும் பூசிக்கொண்டு சுவாமிஜியிடம் வந்தார். சரத்தின் முகத்தை கண்ட சுவாமிஜி விழுந்து விழுந்து சிரித்தார். சில நாட்கள் அங்கேயே தங்கிய பிறகு அங்கிருந்து புறப்பட தயாரானார். அப்போது சரத் அவரிடம், சுவாமிஜி என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினார். அதற்கு சுவாமிஜி, எனக்கு சீடனாக ஆவதால் ஆன்மீக வாழ்க்கையில் அனைத்தையும் அடைந்து விடலாம் என்று நினைக்கிறாயா? இது இறைவனின் உலகம் என்ற நினைவில் நீ எது செய்தாலும் முன்னேறலாம். நானும் அவ்வப்போது இங்கு வந்து தங்குகிறேன். ஆனால் இப்போது நான் இமயமலைக்கு சென்றாக வேண்டும் என்றார். சரத் விடவில்லை. நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்களை தொடர்ந்து வருவேன் என்று கூறினார். அவரது மன உறுதியைக் கண்ட சுவாமிஜி, அப்படியா, உண்மையிலேயே உன்னால் என்னை பின்தொடர முடியுமா? அந்த மன உறுதி உன்னிடம் உள்ளதா? அப்படியானால் கையில் பிச்சை பாத்திரம் ஒன்றை எடுத்துக்கொள். நீ வேலை செய்கின்ற அதே ரயில் நிலையத்திற்கு போய் அங்குள்ள சுமை தூக்கும் தொழிலாளிகளிடம் பிச்சை எடுத்து வா என்று கூறினார். சரத் அதிர்ச்சியடையவோ தயங்கவோ இல்லை, உடனடியாக புறப்பட்டார். சுவாமிஜி கூறியது போல் பிச்சையும் ஏற்று வந்தார். அதன் பிறகும் அவரை மறுக்க சுவாமிஜிக்கு எந்த காரணமும் இருக்கவில்லை. அன்று அவர்களிடையே தொடங்கிய உறவு குரு சீடர் உறவுக்கு புதிய இலக்கணங்களை வகுத்தபடி தொடர்ந்தது. ஒரு நாள் சுவாமிஜி சற்றே கவலையுடன் அமர்ந்திருந்தார். சரத் அவரிடம் அதற்கான காரணத்தை கேட்டார். சற்று நேரம் தன்னுள் ஆழ்ந்து அமைதியாக இருந்த சுவாமிஜி மென்மையாக கூறினார். என் மகனே, நான் ஆற்ற வேண்டிய பெரும் பணி ஒன்று உள்ளது. ஆனால் அதற்குரிய திறமையோ தகுதியோ என்னிடம் இல்லை என்பதை நினைக்கும்போது என் மனம் தளர்கிறது. பணி என்றால் சாதாரண பணி அல்ல. நமது தாய்நாட்டையே புனரமைக்க வேண்டிய பணி அது. ஆன்மீகம் இங்கே அடிமட்டத்திற்கு போய்விட்டது. பசியும் பட்டினியும் நாடெங்கும் நடைபோடுகின்றன. பாரதம் மீண்டும் விழித்தெழ வேண்டும். தனது ஆன்மீகத்தால் உலகையே வெல்ல வேண்டும்.
ஏதோ ஒரு மாபெரும் சக்திக்கு ஆட்பட்டவர் போல் சுவாமிஜி பேசியதை கேட்டு பிரமிப்புடன் அமர்ந்திருந்தார் சரத். சுவாமிஜியின் பேச்சு தடைபட்டதும் சரத் அவரிடம், சுவாமிஜி, இதோ நான் உங்கள் சீடன் இருக்கிறேன். உங்கள் பணிக்காக நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று தமது இதய ஆழத்திலிருந்து கூறினார் சரத். உடனே சுவாமிஜி ஒரு திருவோடும் கமண்டலமும் எடுத்துக்கொண்டு வீடு வீடாக பிச்சை எடுக்க முடியுமா என்று கேட்டார். ஆம் என்று உறுதியுடன் பதிலளித்தார் சரத். சுவாமிஜியும் இதை கேட்டு மிகவும் மகிழ்ந்தார். சரத் தமது வேலைகளை விட்டுவிட்டு சுவாமிஜியுடன் புறப்பட்டார். முதலில் அவர்கள் சென்ற இடம் ரிஷிகேசம். சொகுசான வாழ்க்கை நடத்தி வந்த சரத்தால் துறவு வாழ்க்கையின் சிரமங்களை சுலபமாக எதிர்கொள்ள இயலவில்லை. நீண்ட தூரம் நடப்பதும் பசி தாகங்களை சகிப்பதும் அவருக்கு புதிய விஷயங்கள். அவர் மிகவும் கஷ்டப்பட்டார். ஆனால் சுவாமிஜி அன்பின் வடிவமாக இருந்தார். சீடரின் சுமைகளை தாமே ஏற்றுக்கொண்டார். சுமைகள் மட்டுமல்ல, சீடனையே அவர் சுமந்தார். சரத் பின்னாளில் இது குறித்து கூறினார். இமயமலையில் ஒருமுறை நாங்கள் இருவரும் சென்று கொண்டிருந்த போது பசியாலும் தாகத்தாலும் நான் மயக்கமடைந்து விட்டேன். அப்போது என்னுடைய சுமைகளை மட்டுமல்ல, என்னையே சுமந்து சென்றார் சுவாமிஜி. மற்றொரு முறை நாங்கள் ஓர் ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. ஆரோ மிகுந்த வேகத்துடன் ஓடிக்கொண்டிருந்தது. வழுக்கலான பகுதிகள் மிகுந்ததாக இருந்தது. நான் தயங்கினேன். சுவாமிஜி சிரித்துவிட்டு என்னை ஒரு குதிரை மீது அமரச் செய்தார். தாம் குதிரையின் கடிவாளத்தை பற்றிக்கொண்டு அருகில் நடந்து வந்தார். குதிரையை நடத்தியபடி ஆற்றை கடந்தார். அவர் எனக்காக பல முறை தமது உயிரையே பணயம் வைத்துள்ளார். நண்பர்களே, அவரை பற்றி நான் என்ன சொல்வேன்? அன்பு, அன்பு. இந்த ஒரு வார்த்தையை தவிர அவரை பற்றி எதுவும் கூற இயலாது. நான் மிகவும் நோயுறும்போது எனது பை, எனது துணிமணிகள், ஏன் எனது செருப்பை கூட அவர் சுமந்துள்ளார். பின்னாளில் ஒருமுறை மனம் சற்று தளர்ந்த நேரத்தில் சரத் சுவாமிஜியிடம், சுவாமிஜி, என்னை நீங்கள் கைவிட்டு விடுவீர்களா என்று கேட்டார். அதற்கு சுவாமிஜி, முட்டாளே, உன் செருப்பை கூட நான் சுமந்துள்ளேன் என்பதை மறந்துவிட்டாயா என்று கோபத்துடன் கூறினார். ஒருமுறை சுவாமிஜியுடன் சரத்தும் ஓர் அடர்ந்த காடு வழியாக சென்று கொண்டிருந்தார். வழியில் ஓரிடத்தில் மனித எலும்புகளும் அருகே சில காவி உடை துண்டுகளும் கிடந்தன. அதோ பார் சரத், புலியோ ஏதோ காட்டு மிருகமோ இங்கே துறவி ஒருவரை கொன்று தின்றிருக்கிறது என்று அந்த எலும்பு குவியலை சரத்திடம் காட்டினார் சுவாமிஜி. சரத் அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே அவரிடம் சுவாமிஜி, என்னப்பா பயமாக இருக்கிறதா என்று கேட்டார். இல்லை, நீங்கள் அருகில் இருக்கும்போது எனக்கென்ன பயம் என்றார் சரத். சுவாமிஜியும் சரத்தும் சாதாரண துறவிகளாக சத்திரங்களில் வாழ்ந்து சமைத்து சாப்பிட்டபடி பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். வழி நெடுக பல கதைகள் கூறி சீடனை மகிழ்வித்தார் சுவாமிஜி. ஒரு நாள் சரத் கிச்சுடி சமைத்து கொண்டிருந்தார். சுவாமிஜி அவரிடம், சரத், நீ ஒரு சங்கிலி போல் என் காலை பிணைத்துள்ளாய். நான் தன்னந்தனியாக போய்க் கொண்டிருந்தேன். நீ என் வாழ்வில் வந்தாய். அது எனக்கு ஒரு சுமையாகிவிட்டது. இனி நீ என்னுடன் வருவது சரியல்ல. இதோ நான் என் வழியே போகிறேன் என்று கூறிவிட்டு கைத்தடியையும் கமண்டலத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார் சுவாமிஜி. சரத் கவலையுடன் அமர்ந்து விட்டார். 3-4 மணி நேரம் கழித்திருக்கும். திடீரென்று சுவாமிஜியின் குரல் கேட்டது. சரத், ஓ சரத், பசி வயிற்றை கிள்ளுகிறது. சாப்பிட ஏதாவது வைத்திருக்கிறாயா என்று கேட்டார். உடனே தருகிறேன் என்று கூறிவிட்டு மகிழ்ச்சியால் துள்ளியபடி அவருக்கு கிச்சுடி பரிமாறினார் சரத். நீ சாப்பிட்டாயா அப்பா என்று கனிவுடன் கேட்டார் சுவாமிஜி. நீங்கள் இல்லாமல் நான் எப்படி சாப்பிடுவேன் என்று பதிலளித்தார் சரத். நெகிழ்ந்து போனார் சுவாமிஜி. நீ உண்மையிலேயே என் காலில் ஒரு சங்கிலியாகத்தான் ஆகிவிட்டாய். நான் நீண்ட தூரம் போனேன். அப்போது என் மனத்தில்,
ஐயோ, அவன் ஒரு முட்டாள். எதுவும் செய்யவும் அவனுக்கு தெரியாதே, அவனை தனிமையில் விட்டுவிட்டு வந்தேனே என்ற எண்ணம் எழுந்தது. பிறகு என்ன செய்வது, திரும்பிவிட்டேன். பார், உனக்காக நான் திரும்ப வேண்டியதாயிற்று என்றார் சுவாமிஜி. அதன் பிறகு இருவரும் கிச்சுடி சாப்பிட்டார்கள். தொடர்ந்து இமயத்தின் உயர் பகுதிகளான கேதார்நாத், பத்ரிநாத் போன்ற கோயில்களுக்கு செல்ல மிகுந்த ஆவல் கொண்டார் சுவாமிஜி. ஆனால் சரத் நோயுற்றார். எனவே தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் போயிற்று. மீண்டும் ஹத்ராசிக்கே இருவரும் திரும்பி வந்தனர். அங்கே சுவாமிஜிக்கு மலேரியா கண்டது. இவ்வாறு இருவரும் நோயுற்று மிகவும் பலவீனமான நிலையில் இருந்தனர். அதே வேளையில் அங்கே தீர்த்த யாத்திரையாக சென்று கொண்டிருந்த சிவானந்தர் அவர்களை கண்டு சுவாமிஜியை வராகநகர் மடத்திற்கு திரும்பி வருமாறு அழைத்தார். அது 1888 இறுதி. சுவாமிஜி மடத்திற்கு வந்தபோது அவரது சகோதர துறவிகள் பலரும் தீர்த்த யாத்திரை சென்றிருந்தனர். சுவாமிஜி ஒரு வருட காலம் அங்கேயே தங்கினார். இந்த நாட்களை பற்றிய ஓர் அழகிய சித்திரத்தை சரத் தருகிறார். அவை மிகுந்த பரபரப்பு நிறைந்த நாட்களாக இருந்தன. ஒரு கணம் கூட ஓய்வு கிடையாது. பலர் வந்தனர், போயினர். பண்டிதர்கள் விவாதங்கள் செய்தனர். சுவாமிஜி ஒரு கணம் கூட சோம்பி இருந்ததில்லை. சில வேளைகளில் அவர் தனிமையில் இருக்கும்போது, ஹரிபோல் ஹரிபோல், ஹரியின் நாமத்தை சொல்லுங்கள், அவரை கூவி அழையுங்கள், அம்மா அம்மா என்றெல்லாம் கூறியபடி முன்னும் பின்னுமாக நடப்பார். நான் தொலைவில் நின்று கவனித்துக் கொண்டிருப்பேன். அந்த வேளைகளில் அவரிடம் சென்று, சுவாமிஜி ஏதாவது சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டால் ஏதாவது விளையாட்டாக பதில் சொல்வார். ஒரு பைத்தியக்காரனைப் போல் பரபரப்பாக இருப்பார் அவர். விடியாமல் இன்னும் இருட்டாக இருக்கின்ற அதிகாலை வேளையில் எழுந்து தெய்வீக பேரமுதத்தை பருகுபவர்களே எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் என்று பாடியபடி மற்றவர்களையும் எழுப்புவார். பிறகு அனைவரும் தியானம் செய்வார்கள். 1889 ஜனவரி இறுதியில் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி மற்றும் சகோதர துறவியர் ஒருவருடன் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிறந்த இடமான காமார்புகூருக்கு புறப்பட்டார் சுவாமிஜி. வழியில் ஆண்பூரில் அனைவரும் ஒரு வாரம் தங்கினர். காமார்புகூர் செல்லும் வழியில் சுவாமிஜிக்கு காய்ச்சலும் வாந்தியும் ஏற்பட்டன. எனவே அவர் காமார்புகூர் செல்லாமல் திரும்ப நேர்ந்தது. மடத்தில் சுவாமிஜியின் நாட்கள் வேதாந்த படிப்பு, தேவ சிந்தனை, ஜபம், தியானம் என்று ஆன்மீக சாதனைகளிலேயே கழிந்தது. வேதாந்த நூல்களை வாங்கக்கூட அந்த நாட்களில் வசதி இருக்கவில்லை. காசியில் உள்ள பிரமததாஸ் மித்ரரிடமிருந்து சில நூல்களை வாங்கி படித்தார் சுவாமிஜி. தமக்கு எழுந்த சந்தேகங்களை அவருக்கு எழுதி தெளிவு பெற்றார். பாணினியின் அஷ்டாத்யாயி போன்ற சமஸ்கிருத இலக்கண நூல்களை படிக்க விரும்பினார். அதனை பிரமததாஸ் மித்ரருக்கு தெரிவித்து, எங்களுக்கு பாணினியின் அஷ்டாத்யாயி சிறந்தது என்று நீங்கள் எண்ணினால் அதனை எங்களுக்கு அனுப்பி உதவவும், நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம் என்று எழுதினார். சுவாமிஜியின் உள்ளம் எப்போதும் தனிமை வாழ்க்கையை நாடியது. இரண்டு முறை சென்று வந்த யாத்திரைகள் அவரது மனத்தில் ஆழ்ந்த சிந்தனைகளை எழுப்பியிருந்தன. இத்தகைய வாழ்க்கையை நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்ற ஆர்வம் அவரில் வளர்ந்திருந்தது. ஆனால் குருதேவர் அளித்திருந்த பொறுப்பு சுவாமிஜியின் ஆர்வத்திற்கு தடை போட்டது. வரலாற்றிலேயே புதியதொரு துறவியர் பரம்பரையை உருவாக்கி அதன் பொறுப்பை சுவாமிஜியிடம் ஒப்படைத்திருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர். மற்ற இளம் துறவியரின் பொறுப்பு அவர் மீது இருந்தது என்பது சொல்லாமலேயே விளங்கும். அவர்களுடைய உடல், உள்ளம், ஆன்ம வளர்ச்சிக்கு சுவாமிஜி பொறுப்பாக இருந்தார். இந்த நிலையில் அவர்களுடன் தங்குவது கட்டாயமாயிற்று. ஆர்வம், பொறுப்பு என்ற இரண்டிற்கும் இடையில் சுவாமிஜியின் மனம் ஊசலாடியது. அதே வேளையில் ஸ்ரீராமகிருஷ்ணர் தமக்கு அளித்த பணியின் மற்றொரு பகுதியும் அவரது நினைவில் நிழலாடியது. நிழலாடியது என்பதை விட அதுதான் அவரது மனத்தை பேரளவிற்கு ஆக்கிரமித்தது என்று கூறலாம்.
ஸ்ரீராமகிருஷ்ணரின் செய்தியை உலகெங்கும் பரப்புவதே அது. ஸ்ரீராமகிருஷ்ணரின் செய்தியை உலகிற்கு அளிக்க வேண்டும். ஆனால் எல்லோருக்கும் ஒரே விதமாக அதனை அளிப்பது இயலாது. மக்களை நேரடியாக சந்திக்காமல் அதை யாருக்கு எப்படி அளிப்பது என்பதை நிர்ணயிக்க இயலாது. எனவே அவர்களை சந்தித்தேயாக வேண்டும் என்று முடிவு செய்தார் சுவாமிஜி. போவது என்று முடிவாயிற்று. இயன்ற அளவு விரைவில் அங்கிருந்து செல்ல விரும்பினார் சுவாமிஜி. குடும்பத்தின் பரிதாப நிலைமையும் அதற்கு ஒரு காரணமாயிற்று. பிரமததாசிற்கு அவர் எழுதினார், கல்கத்தாவின் அருகில் வாழும் வரை எந்த வழியும் இருப்பதாக தோன்றவில்லை. என் தாயும் சகோதரர் இருவரும் கல்கத்தாவிலேயே வசித்து வருகிறார்கள். நான் தான் மூத்தவன். அடுத்தவன் எஃப்ஏ தேர்வுக்கு படித்து வருகிறான். இளையவன் சிறுவன். இவர்கள் நல்ல நிலையில் இருந்தவர்கள். ஆனால் என் தந்தை இறந்த பிறகு நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. சில வேளைகளில் பட்டினி கூட கிடக்க நேர்கிறது. போதாக்குறைக்கு பங்காளிகளில் சிலர் அவர்களை தந்தை வழி வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டனர். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததில் வீட்டின் ஒரு பகுதி கிடைத்தது. ஆனால் எல்லாம் போய்விட்டன. வழக்கு என்றாலே எல்லாம் இழந்து போவதுதானே முடிவு. கல்கத்தாவிற்கு அருகில் வசித்தால் இவர்களின் கஷ்ட நிலைமையை நான் காண நேர்கிறது. அப்போது ரஜோகுணம் மேலிட்டால் எனது அகங்காரம் என்னை செயலில் ஈடுபடுத்துகிறது. அந்த வேளையில் மனத்தில் பயங்கரமான போர் ஒன்று நிகழ்கிறது. அதனால்தான் என் மனத்தின் நிலைமை பயங்கரமாக உள்ளது என்று நான் எழுதினேன். இப்போது இவர்களின் வழக்கு முடிவடைந்து விட்டது. இன்னும் சில நாட்கள் இங்கு கல்கத்தாவில் தங்கியிருந்து இவர்களின் பிரச்சனைகளை தீர்த்துவிட்டு ஒரேயடியாக விடைபெற்று புறப்பட என்னை ஆசீர்வதியுங்கள் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார். தமது நீண்ட நாள் பயணத்தை பற்றி சுவாமிஜி சகோதர துறவிகளிடம் கூறினார். அவர்கள் முதலில் சம்மதிக்கவில்லை. யாராவது ஒரு சகோதர துறவியை உடன் அழைத்து செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினர். ஆனால் அத்தகைய வாழ்க்கை தனிமை வாழ்க்கையாகாது என்று கூறினார் சுவாமிஜி. கடைசியில் அவர்களை தமது கருத்திற்கு இசைய வைத்தார். சில நாட்கள் மடத்தில் தங்கிவிட்டு 1889 டிசம்பரில் மடத்திலிருந்து புறப்பட்டார் அவர். சுவாமிஜியிடம் இருந்ததெல்லாம் ஒரு கைத்தடி, ஒரு கமண்டலம், கீதை பிரதி ஒன்று, தி இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற நூலின் பிரதி ஒன்று, இவ்வளவுதான். தனக்கென்று அவர் நிலையான பெயர் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. யாரும் அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்காக பல்வேறு பெயர்களில் அவர் தம்மை அழைத்து கொண்டார். தமக்கு ஆங்கிலம் தெரியுமென்றோ தமது பல துறை அறிவை வெளிப்படுத்துவதையோ இயன்றவரை தவிர்த்தார். பல நேரங்களில் தாம் உணவை நாடி செல்வதை விட்டுவிட்டு தம்மை நாடி வருகின்ற உணவை மட்டும் ஏற்றுக்கொண்டார். இதனால் சில வேளைகளில் 5-6 நாட்கள் கூட தொடர்ச்சியாக உணவின்றி இருக்க நேர்ந்ததாக சுவாமிஜி பின்னாளில் கூறினார். காடு, மலை, சத்திரம், சாவடி என்று எங்கு இடம் கிடைக்கிறதோ அங்கே தங்கினார். பணத்தையே தொடுவதில்லை என்ற சங்கல்பத்தையும் வைத்துக் கொண்டார். எனவே பெரும்பாலான இடங்களை நடந்தே அவர் கடக்க வேண்டியிருந்தது. யாராவது மிகவும் வற்புறுத்தினால் ரயில் டிக்கெட் மட்டும் பெற்றுக்கொண்டார். ஒரு துறவி எப்படி வாழ வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றனவோ அப்படி தமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். காசிக்கு வருமாறு பிரமததாஸ் அடிக்கடி சுவாமிஜிக்கு கடிதம் எழுதியிருந்தார். அவரிடம் சென்று தங்கலாம், சாஸ்திரங்களில் தமது பல சந்தேகங்களுக்கு அவரிடமிருந்து நேரடியாக தெளிவு பெறலாம் என்று எண்ணினார் சுவாமிஜி. காசிக்கு செல்லும் எண்ணத்துடன் புறப்பட்டார். வைத்தியநாதத்தை அடைந்தபோது யோகானந்தர் அலகாபாத்தில் அம்மை நோயுற்றிருப்பதாக அவருக்கு தகவல் கிடைத்தது. உடனே அலகாபாத்திற்கு விரைந்தார். ஆனால் அங்கு ஏற்கனவே ஓரிரு சகோதர துறவிகள் அவருக்கு சேவை செய்தனர். சுவாமிஜியும் அவர்களுடன் கலந்து கொண்டார். யோகானந்தரின் நோய் தணிந்தது. இதற்குள் சுவாமிஜியை பற்றி பலர் அறிந்து கொண்டனர். தினமும் மாலையில் அவர்களிடம் வந்து கூடினர். சுவாமிஜியின் உரையும் பாடல்களும் தினமும் நடைபெற்றன.
இந்த நாட்களில்தான் அவர் பவஹரி பாபா என்ற ஒரு மகானை பற்றி கேள்விப்பட்டார். அவரை காண முடிவு செய்து காஜிப்பூர் சென்றார். காஜிப்பூரில் ஒரு குகையில் தனிமையில் வாழ்ந்த யோகிதான் பவஹரி பாபா. நாட்கணக்கில் மாதக்கணக்கில் தியானத்தில் ஆழ்ந்திருக்க வல்லவர் அவர். இளம் வயதிலேயே உணவை குறைக்க தொடங்கியவர் கடைசியில் ஒரு நாள் ஒரு கைப்பிடி வேப்பிலை அல்லது சில மிளகுகள் மட்டுமே உண்டு வாழ்ந்து வந்தார். குகைக்குள்ளேயே நாட்கணக்கிலும் மாதக்கணக்கிலும் தியானத்தில் ஆழ்ந்திருப்பார். அந்த வேளையில் அவர் எதை உண்டு வாழ்ந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. எனவே அவரை பவஹரி பாபா, அதாவது காற்றை உணவாக கொள்கின்ற முனிவர் என்று மக்கள் அழைத்தனர். தியானத்தில் ஆழ்ந்திருக்காத நாட்களில் குகைக்கு மேலே இருந்த அறையில் இருப்பார். தம்மை காண வருபவர்களை உபசரிப்பார். ஸ்ரீராமரின் சிலையை வைத்து பூஜைகள் செய்வார், ஹோமங்கள் செய்வார். ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டு அவரது புகைப்படத்தை வைத்து அவருக்கும் பூஜைகள் செய்து வந்தார். சற்று பருத்து உயர்ந்தது பாபாவின் தோற்றம். அவருக்கு ஒரு கண்தான் பார்வை உடையதாக இருந்தது. தாம் கேட்டவற்றுள் மிக மிக இனிமையானது அவரது குரலே என்று சுவாமிஜி எழுதியுள்ளார். தமது வாழ்வில் கடைசி 10 வருடங்கள் யார் பார்வையிலும் படாமல் வாழ்ந்தார் அவர். யோக விஞ்ஞானத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டாகவும் தூய்மை, பணிவு, அன்பு என்பவற்றை ஒரு வாழும் உதாரணமாகவும் அமைதியாக அவரது வாழ்க்கை சென்றது. தாம் நேசித்த, சேவைகள் செய்த மிக உயர்ந்த மகான்களுள் பவஹரி பாபாவும் ஒருவர் என்று சுவாமிஜி கூறியுள்ளார். சுவாமிஜி பாபாவால் மிகவும் கவரப்பட்டார். பாபாவும் சுவாமிஜியை மிகவும் நேசித்தார். அவரை ஒருமுறை பார்த்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு விட வேண்டும் என்றுதான் எண்ணியிருந்தார் சுவாமிஜி. ஆனால் பாபாவின் அன்பும் பணிவான வேண்டுகோளும் அவரது முடிவை மாற்றிக்கொள்ளுமாறு செய்தன. தினமும் பாபாவிடம் சென்று பகல் வேளையை செலவிட்டார் சுவாமிஜி. வாழ்நாள் முழுவதும் நான் கற்கிறேன் என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுவதுண்டு. அந்த விஷயத்திலும் சுவாமிஜி அவரது உண்மை சீடராக இருந்தார். சூழ்நிலை, மனிதர்கள், நிகழ்ச்சிகள் என்று அனைத்திலிருந்தும் அவர் கற்றுக்கொண்டே இருந்தார். பவஹரி பாபாவின் மிக உயர்ந்த நிலைகளைக் கண்ட அவர் அவரிடமிருந்தும் கற்றுக்கொள்ள விளைந்தார். ஆனால் உபதேசம் என்றாலே ஒதுங்கினார் பாபா. உபதேசங்களை கேட்பதால் யாரும் முன்னேற இயலாது, தாமே முயன்று பாடுபட்டால் மட்டுமே முன்னேற இயலும் என்று கருதினார் அவர். ஆனால் சுவாமிஜி விடவில்லை. ஏதாவது கேள்விகள் கேட்டு அவரது அனுபவம் செறிந்த பதிலை தெரிந்து கொள்வார். பாபா கூறிய 2 கருத்துக்கள் சுவாமிஜி பின்னாளில் போதித்த கர்மயோக கருத்துக்களுக்கு அடிப்படையாக அமைவதை காணலாம். ஹோமம், பூஜை போன்றவை ஆரம்ப நிலை சாதகர்களுக்கு உரியவை, நீங்கள் ஏன் அவற்றை செய்ய வேண்டும் என்று சுவாமிஜி கேட்டார். ஏன், கர்மங்கள் என்றாலே ஒருவன் அவற்றை தனக்காகத்தான் செய்கிறான் என்று நீ ஏன் நினைக்க வேண்டும், பிறருக்காகவும் கர்மங்கள் செய்யலாமே என்று பாபா கூறினார். வேலைகளிலிருந்து ஒருவன் ஒதுங்க வேண்டாம், எல்லா வேலைகளையும் செய்யலாம், ஆனால் தனக்காக அல்ல, பிறருக்காக. அப்படி பிறருக்காக செய்யும்போது அது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. இந்த கருத்து பின்னாளில் சுவாமிஜி போதித்த கர்மயோகத்தின் ஒரு முக்கிய அடிப்படையாக திகழ்ந்தது. மற்றொரு முறை சுவாமிஜி கேட்டார், வேலைகளை எப்படி செய்வது? அதற்கு பாபா, முடிவையும் வழியையும் ஒன்றாக்கு. இதனை விளக்கும்போது தமது கர்மயோக சொற்பொழிவுகளில் சுவாமிஜி இவ்வாறு குறிப்பிட்டார். பவஹரி பாபா ஒருமுறை கர்மத்தின் ரகசியத்தை என்னிடம் இவ்வாறு கூறினார், முடிவையும் வழியையும் ஒன்றாக்கு. நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலைக்கு அப்பால் உள்ள எதை பற்றியும் சிந்திக்காதீர்கள். அந்த வேலையை ஒரு வழிபாடாக, மிக உயர்ந்த வழிபாடாக, அந்த நேரத்திற்கு உங்கள் வாழ்க்கை முழுவதையும் அதில் செலுத்தி செய்யுங்கள். இவ்வாறு அந்த சொற்பொழிவில் கூறினார். பாபா ஒரு ஹட யோகி.
உடம்பை நல்ல ஆரோக்கிய நிலையில் வைப்பதற்காக பயிற்சிகளை கற்றுத்தருகிறது ஹடயோகம். பாபாவிடமிருந்து ஹடயோகம் கற்றுக்கொள்ள நினைத்தார் சுவாமிஜி. அதற்காக ஒரு நாளையும் நிச்சயித்து கொண்டார். அதை பற்றி நினைத்தவாறே கட்டிலில் படுத்திருந்தார். அப்போது திடீரென்று ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர் முன் தோன்றினார். ஏதோ கவலையில் ஆழ்ந்தவர் போல் சுவாமிஜிக்கு வலதுபுறமாக நின்றபடி அவரையே கூர்ந்து பார்த்தார். இரண்டு மூன்று மணி நேரம் இவ்வாறே கழிந்தது. தம்மை முழுமையாக ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் அர்ப்பணித்திருந்த தாம் இப்போது வேறொரு குருவை ஏற்றுக்கொள்ள எண்ணியது தவறோ என்று சுவாமிஜிக்கு தோன்றியது. ஒருவிதமான குற்ற உணர்வுடன் அவரும் ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்த்தபடியே படுத்திருந்தார். திடீரென்று ஸ்ரீராமகிருஷ்ணர் மறைந்துவிட்டார். ஹடயோகம் கற்றுக்கொள்ளும் எண்ணத்தை சுவாமிஜி தற்காலிகமாக தள்ளி வைத்தார். இருப்பினும் ஹடயோகத்தின் மீது சுவாமிஜி கொண்ட ஆர்வம் தணியவில்லை. ஓரிரு நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஆர்வம் எழுந்தது. உடனே ஸ்ரீராமகிருஷ்ணரின் காட்சியும் தோன்றியது. இவ்வாறு அவர் எண்ணிய போதெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணரின் காட்சி பல முறை தொடர்ந்தது. தாம் ஹடயோகம் கற்றுக்கொள்வதை ஸ்ரீராமகிருஷ்ணர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை சுவாமிஜி புரிந்து கொண்டார். ஆழ்ந்து சிந்தித்த சுவாமிஜிக்கு எல்லாம் புரிந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணர் யுக புருஷர். இந்த யுகத்தில் ஆன்மீக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அவற்றின் ஒரு நிறைவாக வந்தவர். தமக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். அதனை அவர் தரவும் செய்துவிட்டார். எனவே இனி ஒருவரை நாடி புதிய இதையும் கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. இந்த உறுதி வந்ததும் சுவாமிஜியின் மனச்சஞ்சலம் அகன்றது. சுவாமிஜியின் ஆளுமையால் கவரப்பட்ட பலரும் தினமும் அவரிடம் வருவதும் அவரது பாடல்களையும் பேச்சையும் கேட்பதும் காஜிப்பூரில் வழக்கமாயிற்று. ஆனால் வருபவர்களின் மேலை நாட்டு மோகத்தை சுவாமிஜி கவனிக்க தவறவில்லை. அவர்களின் நடை, உடை, பாவனை எல்லாமே மேலை கலாச்சாரத்தின் பிரதிபலிப்புகளாக இருந்தன. மேலை நாட்டை காப்பியடிப்பதுதான் முன்னேற்றம் என்று அவர்கள் கருதியது போல் தோன்றியது. அங்கிருந்து காசியில் பிரமததாசிற்கு எழுதிய கடிதத்தில், எத்தகைய உள்ளீடற்ற ஒரு நாகரிகத்தை வெள்ளையன் நம்மிடம் புகுத்தியிருக்கிறான். என்ன ஓர் உலகியல் மோகத்தை அவன் உண்டாக்கியிருக்கிறான். பலவீன இதயம் படைத்த இந்த நம் நாட்டு மக்களை விஸ்வநாதர் காப்பாராக என்று எழுதினார் சுவாமிஜி. இந்த மக்களை மேலை மோகத்திலிருந்து விடுவிப்பது எப்படி என்று ஒரு நாள் அவர் தமது பேச்சில் தெளிவாக குறிப்பிட்டார். இந்தியாவின் சீர்திருத்தம் எந்த பாதையில் இருக்க வேண்டும் என்பதை அவரது பேச்சு மிக தெளிவாக சுட்டிக்காட்டியது. இருக்கின்ற அனைத்தையும் பலவந்தமாக தூக்கி எறிவதன் மூலமோ நமது கலாச்சாரத்தின் எல்லா அம்சங்களையும் பாரபட்சமின்றி குற்றம் சொல்வதன் மூலமோ அல்ல. நாம் சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டிய வழி அதுவல்ல. மாறாக எல்லையற்ற அன்பை விதைக்க வேண்டும். எல்லையற்ற பொறுமையை கைக்கொள்ள வேண்டும். கல்வியை பரப்ப வேண்டும். இது வளர்ச்சியை இயல்பாக விரைவுபடுத்தும். இந்த வளர்ச்சி வெளியிலிருந்து தூண்டப்பட்டதாக அல்லாமல் உள்ளிருந்தே உண்டாகின்ற வளர்ச்சியாக இருக்கும். நாம் அளிக்கின்ற கல்வியும் இந்து கண்ணோட்டத்தில் உள்ள கல்வியாக இருக்க வேண்டும். இந்து மதத்தின் பெருமைகளை எடுத்துக் கூற வேண்டும். மிகைப்படுத்துதல் கூடாது. இந்து மத லட்சியங்களை உணர்வு பூர்வமாக மக்கள் புரிந்து கொள்ள செய்ய வேண்டும். ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். இந்து மதம் ஒரு தவறு அல்ல. அதற்குள் ஆழ்ந்து மூழ்குங்கள். அப்போது அதன் பெருமையை நீங்கள் அளவிட முடியும். கண்களை மூடிக்கொண்டு மேலை நாட்டு கலாச்சாரம் மற்றும் பழக்க வழக்கங்களின் பகட்டிற்கு அடிமையாகாதீர்கள். உங்கள் தாய்நாட்டை பற்றி படியுங்கள். உங்கள் இனம் மற்றும் அதன் ஜீவ ஆதாரத்தின் அடிப்படை நோக்கம் என்ன என்பதை கண்டுபிடியுங்கள். இந்தியாவின் லட்சியங்களும் காட்சிகளும் பெருமைக்கு உரியவை அல்ல என்று இன்று நாம் நினைக்கிறோம். நாம் சிந்திப்பது கன நேரமாக இருக்கலாம். இருப்பினும் நாம் அப்படி சிந்திக்கிறோம். அத்தகைய மனவசியத்திற்கு உள்ளாகிவிட்டோம். இத்தகைய சீர்கேட்டை விட கவலையூட்டுகின்ற நிலைமை நமது பாரத நாட்டின் வரலாற்றில் வந்திருக்க முடியாது.
நமது நாட்டில் தலை விரித்தாடுகின்ற உண்மையான வறுமை எது தெரியுமா? நமது நாகரிகத்தின் ஆன்மீக அளவுகோல்களை நாம் கண்டுகொள்ள தவறியதுதான். நம்மை நாம் உணரும்போது, கண்டுகொள்ளும் போது நமது பிரச்சனைகள் விலகிவிடும். சுவாமிஜியை காண வந்த கூட்டம் படிப்படியாக அதிகரித்தது. ரோஸ், பென்னிங்டன் என்று ஓரிரு ஆங்கிலேயர்களும் சுவாமிஜிக்கு அறிமுகமானார்கள். படை தளபதியான ரிவட் கார்னக் என்பவரையும் சுவாமிஜி சந்தித்தார். அவருக்கு வேதாந்தத்தில் மிகுந்த நாட்டம் இருந்தது. ஆனால் தமது நாட்டையும் கலாச்சாரத்தையும் பற்றி அந்த மேலை நாட்டினர் அறிந்ததெல்லாம் கிறிஸ்தவ மிஷனரிகளின் மூலமாகத்தான். அவர்கள் உண்மைகளை திரித்தும் உண்மைக்கு புறம்பானதையுமே கூறி வந்தார்கள். மேலை நாட்டினர் இந்த கட்டுக்கதைகளைத்தான் இந்தியா என்று நம்பியிருந்தனர். இதனை புரிந்து கொண்டார் சுவாமிஜி. அதே வேளையில் அவர்களில் சிலருக்கு உண்மையாகவே இந்தியாவின் ஆன்மீக செல்வத்தை பெறுவதில் ஆர்வம் இருந்ததையும் அவர் கண்டார். இந்த நாட்களில்தான் பென்னிங்டன் தம்பதிகள் அவரிடம், சுவாமிஜி, நீங்கள் இங்கிலாந்திற்கு செல்ல வேண்டும், அங்கே உங்கள் கருத்துக்களை போதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். மேலை நாடுகளுக்கு செல்வதற்காக சுவாமிஜி பெற்ற முதல் அழைப்பு இது. ஆனால் சுவாமிஜி இதையெல்லாம் சிந்திக்கும் நிலையில் அப்போது இல்லை. கடினமான தவ வாழ்வும் சாதனைகளுமே அவரது கண்களின் முன் நின்றன. மேலும் ஒரு மாதம் காஜிப்பூரிலேயே தங்கியிருந்தார். அந்த வேளையில் ரிஷிகேசத்தில் அபேதானந்தர் நோயுற்றிருப்பதாக அவருக்கு தகவல் கிடைத்தது. அபேதானந்தரை காசிக்கு கூட்டி வருவதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு தாமும் காசிக்கு விரைந்தார். காசியில் அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர் குணமாகும் வரை கூடவே இருந்தார். 1890 ஏப்ரலில் பலராம் போஸ் காலமான செய்தி சுவாமிஜிக்கு கிடைத்தது. ஸ்ரீராமகிருஷ்ணரின் பக்தர்கள், சீடர்கள் அனைவருக்கும் மிக நெருங்கியவராக திகழ்ந்தவர் பலராம். பக்தர்களிடையே அவருக்கு ஒரு தனி இடத்தை அளித்திருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர். அத்தகைய ஒருவர் காலமான செய்தி சுவாமிஜியை மிகவும் கலங்க செய்தது. இவ்வாறு சகோதர துறவியரிடம் சுவாமிஜி கொண்டிருந்த பாசம், பக்தர்களின் மறைவு குறித்து அவர் கொண்டிருந்த கலக்கம் அறிஞரான பிரமததாசை ஆச்சரியமுறை செய்தது. ஒரு துறவிக்கு இந்த பாசமும் பந்தமும் தகுமா என்று வியந்தார் அவர். நாங்கள் வரட்டு துறவிகள் அல்ல, ஒருவன் துறவியாகிவிட்டான் என்பதற்காக அவனுக்கு இதயமே இல்லாமல் போய்விட வேண்டுமா என்று அவருக்கு பதிலளித்தார் சுவாமிஜி. பலராமை இழந்து தவிக்கின்ற அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறுவதற்காக கல்கத்தா புறப்பட்டார் சுவாமிஜி. இந்த முறை அவர் மடத்தில் 3 மாதங்கள் தங்கினார். இந்த நாட்கள் மடத்தில் தங்கியிருந்த துறவிகளுக்கு வரப்பிரசாதமாக திகழ்ந்தன. சுவாமிஜியின் பல துறை அறிவு எத்தனையோ வழிகளில் அங்கே வெளிப்பட்டது. அவருடன் கழித்த ஒவ்வொரு கணமும் மடத்தினருக்கு ஒரு படிப்பினையாக அமைந்தது. மடத்தை மிகவும் ஆதரித்து வந்த பலராம் அவரை தொடர்ந்து மே மதத்தில் சுரேந்திரநாத் மித்ரர் ஆகிய இருவரும் காலமாகிவிட்டதால் பொருளாதார ரீதியில் மிகவும் சிரமப்பட்ட நாட்களாக அவை இருந்தன. சாப்பிட எதுவும் இல்லாமலேயே பல நாட்கள் கழிக்க நேர்ந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணரின் பக்தர்களான கிரீஷ், மகேந்திரநாத் குப்தர் போன்றோரை சுவாமிஜி அணுகினார். அவர்களும் உடனடியாக உதவிக்கரம் நீட்டவே செய்தார்கள். ஆனால் அவர்கள் அவ்வளவு வசதி படைத்தவர்கள் அல்ல. அவர்கள் கொடுத்ததை வைத்து செலவுகளை ஓரளவு சமாளித்தனர் அந்த இளம் துறவியர். மடத்தின் நிலைமை இவ்வாறு சீர்படுத்த வேண்டிய நிலையில் இருக்க சுவாமிஜியின் மனத்தை மற்றொரு எண்ணம் வெகுவாக அலைக்கழித்தது. ஸ்ரீராமகிருஷ்ணரின் அஸ்தியை கங்கைக்கரையில் எங்காவது ஓர் இடத்தில் வைத்து ஒரு கோயில் எழுப்ப வேண்டும் என்று அவர் மிகவும் விரும்பினார். ஆனால் மடத்தின் வளர்ச்சிக்கும் சரி, ஸ்ரீராமகிருஷ்ணர் கோயிலுக்கும் சரி, பணம் கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. சுரேந்திரநாத் மித்ரர் 1000 ரூபாய் தருவதாக வாக்களித்தார். பிரமததாஸ் உதவி செய்வார் என்று மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தார். ஆனால் அவரிடமிருந்து பணம் கிடைக்கவில்லை.
சுவாமிஜியை இது மிகவும் வருத்தமுற செய்தது.